அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு வீக்கெண்ட் விலாக் தான். வீக்கெண்டில் துபாயில் நாங்கள் எந்த பிளேஸ்க்கு போனோம், அந்த பிளேஸ் எந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னால் சிஸ்டர் சிஸ் வ்ளாக்ஸை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோ பார்க்கலாம். அரபிக் கண்ட்ரிஸ் பொறுத்த வரைக்கும் வீக்கெண்ட் ஹாலிடேஸ் தான், அது ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே தான். நாங்கள் வந்து அதனால் தேர்ஸ்டே ஈவினிங் துபாயிலேருந்து ஹத்தா போகலான்னு பிளான் பண்ணி கிளம்பிட்டு இருந்தோம். ஸோ நாங்கள் ஹத்தாவில் எங்கே போகிறோன்னா, துபாயிலேருந்து ஹத்தாவில் இருக்கிற ஹில் பார்க்குக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ ட்ராவல் டைம் பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து துபாயிலேருந்து ஹத்தா போகிறதுக்கு காரில் போனோன்னு சொன்னால் 1.5 hours ஆகும் மேக்ஸிமம். இதே நீங்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் வந்தீங்கன்னா 3 hours மேலே ஆகும். இப்போ ஹத்தா வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே, ரோடோட ரெண்டு சைடுமே மவுண்டைன்ஸாக இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. ஃபுல்லுமே டெசர்ட்டு மவுண்டைன்ஸ் தான். இந்த மவுண்டைன்லாம் ஹஜார் மவுண்டைன்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபுல்லாகவே மவுண்டைன்ஸும் நல்ல ஒரு நேச்சுரல் சீனரியாகவும் இருந்துச்சு. இப்போ நாங்கள் எங்கே போகிறோன்னா, ஹத்தாவில் இருக்க ஹில் பார்க்குக்கு. அங்கே வந்து பார்பிக்யூ போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். அதுக்கு தேவையான திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு நான் வந்து பார்பிக்யூ போகிறது இதுவரை பார்த்ததில்லை. அது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. இதான் எனக்கு ஃபஸ்ட்டு டைம். என் ஹஸ்பண்ட் வந்து நிறையா தடவை போயிருக்காங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட. இப்போ நம்ம ஹில் பார்க் வந்தாச்சு. அப்புறம் இங்கே பார்க்கிங் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கவலையும் இல்லை. ஏன்னா நிறையா ஸ்லாட்ஸ் இருக்குது. அது போக பார்க்கிங் ஃபீஸ் வந்து ஃப்ரீ தான். அதே மாதிரி பார்க்கோட என்ட்ரன்ஸும் ஃப்ரீ தான். அப்புறம் நம்ம உள்ளே பார்க் என்ட்ரு ஆகும் போதே நமக்கு தெர்மாஸ்கன் எடுத்துகிட்டு தான், நம்மளோட டெம்பரேச்சர் செக் பண்ணிட்டு தான் உள்ளே விடுறாங்க. ஸோ சேஃப்டி தான் இந்த மாதிரி டைமில் போகிறதுக்கு. நம்ம பார்க்கோட என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேஃபே இருக்குது. நம்ம அங்கே கொஞ்சம் ஸ்நாக்ஸ் இல்லைனா ட்ரிங்கிங் வாட்டர் எல்லாமே அங்கே அவைலபிளாக இருக்கும். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா, நம்ம மேலே ஏறி போயிட்டுருக்கேன். கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபுட்பால் பிச் இருக்குது. ஸோ பெரியவங்களும் அங்கே ப்ளே பண்ணிக்கலாம். இந்த பிளேஸ் வந்து ரொம்ப ஸ்லோப்பாக இருக்குது. நம்ம மேலே போய் பார்க்கும்போது தான் ஹத்தா சிட்டியோட ஃபுல் வியூ நமக்கு தெரியும். இப்போ இங்கேருந்து நம்ம வாக் பண்ணி, ஸ்லோவாக வாக் பண்ணி போனோன்னா ஒரு 10 minutes ஆகும். நம்ம இந்த மாதிரி டைமில் வந்தோன்னா சன் செட் ஆகிறதும் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ஹட்டாக இருக்குது. அது எதுக்குன்னா பார்பிக்யூ பண்ணுறதுக்காக. சன்செட்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கு. இப்போ இந்த மாதிரி இந்த ஹட்டு வந்து அவங்களே பார்பிக்யூ ஸ்டாண்ட் எல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ உட்கார்றதுக்கும் நல்ல பிளேஸ் இருக்குது. ஒரு 10 members கிட்டே உள்ளே உட்காந்துக்கலாம். இந்த மாதிரி நிறையா ஹட் இருக்குது சின்ன சின்னதாக. நம்ம சார்கோலும் அன்குக்குடு மீட்டு மட்டும் எடுத்துகிட்டு வந்தால் போதும். ஸோ இன்னும் கொஞ்சம் மேலே போயிட்டு அந்த டவர்லேருந்து பார்க்கும்போது நமக்கு 360 view கிடைக்கும். கொஞ்சம் ஸ்டெப்ஸில் ஏறி போகிறதுக்கு இதாக தான் இருக்கும். ஆனால் அது ஒரு எக்ஸசைஸ் பண்ண மாதிரி நினச்சிட்டு போக வேண்டிதான். இப்போ இந்த டவர் மேலே போய் பார்க்கும்போது நமக்கு ஹத்தா சிட்டியோட ஃபுல் வியூ கிடைக்கும். இந்த ஸ்டெப்ஸில் ஏறிட்டு மேலே போயிட்டு பார்க்கலாம். ஸோ இதுதான் மொத்த ஹத்தா சிட்டியோட 360 degree வியூ. ஃபுல்லாக மவுண்டைன்ஸும் நேச்சுரல் சீனரிஸும் தான் இருக்குது. நல்ல க்ரீனியாக இருக்குது. துபாயில் இந்த மாதிரி ஒரு பிளேஸ் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது.
வெதரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாட் இல்லை, நல்ல கிளைமேட் நல்லா இருக்கு. நீங்கள் ஹத்தாவில் பார்த்தீங்கன்னா விசிட் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு ரெண்டு மூணு பிளேஸ் தான் கண்டிப்பாக பார்க்கலான்னு சொன்னால், ஹத்தா டேமு, அப்புறம் லேக், அப்புறம் இந்த ஹில் பார்க்கு. ஹத்தா டேம் போனீங்கன்னா கொஞ்சம் ஏர்லியாக வந்து அங்கே போயிட்டு இங்கே வரலாம். அங்கே நிறையா போட்டிங்கு அப்புறம் பைக் ரைடு எல்லாமே இருக்குது. ஸோ இதுதான் ஃபுல் ஹத்தா சிட்டியோட வியூ. நம்ம சம்மரில் வந்தால் கூட இந்த பிளேஸ் வந்து அவ்வளோ ஹீட்டாக இருக்காது, கிளைமேட் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கீழே பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக கீழே, நம்ம மேலே வந்து கீழே பார்த்தீங்கன்னா நிறைய பிளே ஏரியாஸ் இருக்குது, கிட்ஸுக்கும் சரி அடல்ட்ஸுக்கும் சரி. ஸோ இந்த மாதிரி தான் இருந்தது, நம்ம அங்கே போய் நின்றுட்டு ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். இது ஃபுல்லாக கிட்ஸ் பிளே ஏரியா. நம்ம என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்விம்மிங் பூல் இருக்குது, அது வந்து ஜென்ஸுக்கும் அப்புறம் கிட்ஸுக்கும் அலோடு, அதுக்கும் ஃபீஸ் கிடையாது, பே பண்ண தேவையில்லை. இப்போ இந்த மாதிரி தான் இருந்துச்சு பிளே ஏரியா. நிறைய ஸ்லைட்ஸ் இருக்குது, அதே மாதிரி நம்ம கண்ணு முன்னாடியே குழந்தைங்க விளையாடிக்குவாங்க. பிளே ஏரியா ரொம்ப தூரம் கிடையாது, நம்ம அங்கே உட்காந்துட்டு அவங்கள வாட்ச் பண்ணிட்டே இருக்கலாம், அவங்க எங்கேயும் மிஸ் ஆகிறதுக்கும் சான்ஸ் இல்லை. ஸோ என் பிள்ளை வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணான் இந்த மாதிரி போகிறத. வீக் டேஸ் ஃபுல்லாக உள்ளவே இருந்துட்டு வீக்கெண்டில் இந்த மாதிரி வெளியே போகும்போது அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்லைட்ஸு ஸ்விங்ஸ்லாம் இருந்துச்சு, அதனால் அவன் நல்லா அதில் விளையாடிட்டு இருந்தான். ஸோ பிள்ளைங்க விளையாடுற டைமில் நாங்கள் வந்து பார்பிக்யூ பண்ணுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ பார்பிக்யூ பண்ணுறதுக்கு ஃப்ரெண்டோட ஃபேமிலி வந்து பார்பிக்யூ ஸ்டாண்டு, சார்கோல், எல்லாமே பார்பிக்யூக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ சார்கோல் போட்டுட்டு கங்கு வந்ததுக்கப்புறம் நாங்கள் கொண்டுட்டு வந்திருந்த அந்த அன்குக்குடு மீட் எல்லாத்தையும் க்ரில் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ நாங்கள் ஒரு மூணு ஃபேமிலி வந்திருந்தோம், எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் கொண்டுட்டு வந்திருந்தோம். அவங்க வந்து சிக்கனை அதுக்கப்புறம் மட்டன் எல்லாமே கொண்டு வந்திருந்தோம் மேரினேட் பண்ணி, அதை இப்போ க்ரில் பிளேட்டில் வச்சுட்டு க்ரில் பண்ணியாச்சு. இந்த மாதிரி பண்ணுறதுக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு, ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட நல்லா பேசிகிட்டே டைம் ஸ்பெண்ட் பண்ணது நல்லா இருந்தது. இதே மாதிரியே மட்டன் அதுவும் வந்துட்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டு க்ரில் பண்ணி சாப்பிட்டோம். நீங்கள் மொபைல் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட இந்த மாதிரி நீங்களும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக ரிலாக்ஸாக இருந்துச்சு. குழந்தைங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ஸோ இதே மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு க்ரில் பண்ணிவிட்டு சாப்பிட்டோம். அவங்க குப்பூஸு அதுக்கப்புறம் கார்லிக் சாஸ் எல்லாமே கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ இது கூடவே நம்ம வெஜிடபிள்ஸும் க்ரில் பண்ணி சாப்பிட்டோன்னா நல்லாயிருக்கும், அதனால் கொஞ்சம் கேரட்டும் ஆனியன் கேப்சிகமும் க்ரில் பண்ணிவிட்டு சாப்பிட்டோம். கிளைமேட் பார்த்திங்கன்னா ரொம்பவே கோல்டாக இருந்துச்சு, ஏன்னா இப்போ டைம் பார்த்திங்கன்னா 10:30 ஆச்சு. அப்போ ரொம்ப கோல்டாக இருக்கும் போது இந்த மாதிரி சூடாக சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்துச்சு.
அப்புறம் இந்த பார்க்கில் பார்த்தீங்கன்னா 12 o'clock வரை தான் அலோடு, அதுக்கு மேலே நம்ம இங்கே இருக்க முடியாது. ஸோ அதுவரை நம்ம இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் வாஷ்ரூம் எல்லாமே கூட ரொம்பவே கிளீனாக நீட்டாக இருந்தது. வீக்கெண்ட்ஸில் இந்த மாதிரி பிளேஸ்க்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நாங்கள் கொண்டு வந்த எல்லா அன்குக்குடு மீட்டையும் கிரில் பண்ணிட்டு எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் சாப்பிட்டோம் எல்லாரும் சேர்ந்து. இதோட கொஞ்சம் பொட்டேட்டோவும் ஃப்ரை பண்ணிருந்தோம். இது எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நல்ல ஒரு என்டர்டெய்னிங்கா இருந்தது. இந்த வீக்கெண்ட் ரொம்ப ஜாலியா போச்சு. நாங்க இங்க இருந்து கிளம்புறதுக்கு பாத்தீங்கன்னா கரெக்டா 12 o'clock ஆயிடுச்சு. 12 o'clock தான் அந்த பார்க் விட்டு எக்ஸிட் ஆனோம். ஸோ சாப்பிட்டுட்டு திரும்ப இன்னும் கொஞ்ச நேரம் அப்படி பேசிட்டு வாக் பண்ணிட்டு இன்னும் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போனோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.